ஸ்ரீரங்கபிரங்கராஜம் த்ரையந்தூரி பரிசிரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் பிரபத்யே ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ பரிகருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதயோ அர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாக்வய கிருபயா பிராப்த மோக்ஷாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிம் அபரம் சம்ஷ்டயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னிதத்தாம் சதாகிருதி த்வத்ப்ரேஷச்சவணயோருமிருதாயமானாம் துல்யாம் த்வதீயமணினோ புரசஞ்சிதானாம் கோதே த்வமேவ ஜனனி த்வதபிட்டவார்ஹாம் வாசம் பிரசன்ன மதுராம் மம சம்விதேஹி நீடாதுங்கஸ்தனகிரிதட்டீ சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாரார்த்தம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி சோச்சிட்டாயாம் ஸ்ரஜினிகளிதம் யாபலாத் கிருத்ய முங்கே கோதாதஸ்தி நமைதமிதம் பூய ஜேவாஸ்து பூய அன்னவயர் புதுமையாண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்ன விதி என்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு ஸ்ரீ விட்டு சித்த குலநந்தன கற்பவல்லீம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாத் க்ஷமாம் கருணையா கமலாமிவான் கோதாமனன் சரணசரணம் பிரபத்யே அந்தர்ஜோதி கிமபி வினாமஞ்சனம் யோக திருஷ்டே சிந்தாரத்னம் சுலபமிகன சித்தி மோக்ஷானுரூபம் தீனாநாதத்யசனசமனம் தெய்வதம் தெய்வதானாம் திவ்யம் சக்ஷுஹ ஸ்ருதி பரிஷதாம் திருஷ்யத்தே ரங்கமத்யே வந்தே பிருந்தாவனச்சரம் வல்லவீஜனவல்லபம் ஜெயந்தி சம்பவம் தாமவை ஜெயந்தி விபூஷணம் அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தலைக்கும் வத ராமதூத கிருபா சிந்தோ மக்காரியம் சாதய பிரபோ முந்தின உபன்யாசத்துல கீசி கீசி என்றும் மானைச்சாத்தன் கலந்து பேசின பேச்சிரவன் கேட்டடையோ பெய்ப்பெண்ணே என்றதான ஏழாவது பாசுரத்துடைய பாசுர அர்த்தம் சுவாபதேச அர்த்தம் எல்லாம் அனுபவிச்சோம். அதுல ஆறாவது பாசுரம் தொடங்கி பதினஞ்சாவது பாசுரம் வீராக பத்து பாசுரங்களிலே ஒவ்வொரு ஆழ்வாரை நினைத்து அந்த ஆழ்வார் போன்றதான மனநிலையில் இருக்கக்கூடியதான ஒரு வெற்றியை ஒரு பெண்ணை எழுப்புவதாக இந்த அனுபவத்திலே இந்த ஏழாவது பாசுரத்துக்காக நினைவுக்கு வரக்கூடியது ஆழ்வார் யாருன்னா முதலாழ்வார்களே இரண்டாவதான புதத்தாழ்வார். பெய்ப்பெண்ணே என்ற பதம் இவருக்கு வந்துருதுன்னா தன்னுடையது என்ற எண்ணமே இன்றி வேறு எது பற்றியும் எண்ணாமல், அதாவது நித்திய சூரிகள் தலை வைத்து வணங்கும் பரமாத்மாவின் திருவடியைத் தவிர வேறு எதையும் நினைக்காமல் இருக்கிறது. இன்னொன்னு எது வந்தாலும் கவலைப்படாத ஒரு ஆழ்வார். ஆனா ராமானுஜர் நூற்றாண்டாதியில அமுதனார் ராமானுஜரை பத்தி சொல்றாரு, ரொம்ப இவருக்கு பொருந்தும். அப்படிய முனியார் துயரங்கள் முந்திடும் இன்பங்கள் மொய்த்திடினும் கனியார் மனம் கண்ணம் அங்கே நின்றானை கலை பரவும் தனியானையை தன் தமிழ் செய்த நீலன் தனக்கு உலகில் இனியானை எங்கள் ராமானுஜன் வந்து எய்தினரே. முனியார் துயரங்கள் முந்திடும் இன்பங்கள் மொய்த்திடினும் எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதுக்காக கவலைப்பட மாட்டார், ஆனந்தம் வந்தாலும் கூத்தாட மாட்டார், அனவரதும் மனசில எம்பெருவானைத்தான் நினைச்சுட்டு இருப்பார். அப்படிப்பட்டதான் ஆழ்வார். இவர் அவதாரம் பண்ணினது தொண்ட மண்டலத்திலே கீழ்கடற்கரையிலே மகாபலிபுரம் மாமல்லபுரம் சொல்றார் குறுக்கத்தி பந்திலே ஐப்பசி மாதம் அவிட்ட நட்சத்திரத்திலே பகவானுடைய கௌமோதகி என்றதான கதையினுடைய அம்சமாக அவதரித்தவர். எம்பெருமானுடைய திருக்குணங்களை அனுபவித்தே சத்தை பெற்றார் என்பதனாலே இவருக்கு பூதத்தாழ்வார் என்ற திருநாமம். ஏற்கனவே இன்னைக்கு ஆறாவது பாசுரத்திலே ஞாபகப்படுத்தினேன், ஆறு ஏழு எட்டு மூன்றுமே முதலாழ்வார்கள் மூவரையும்
பொய்கை பூதம் பேயாழ்வார் என்பதாக பார்க்கிற போது, பொய்கை ஆழ்வார் முதலிலே ஏற்கனவே அந்த திருக்கோவில் இடைகழியில் இருக்கார், இவரும் வந்து சேர்றார். அப்புறம் மூன்றாவது அவர் வந்து அப்புறம் சேர போறார். இவர் என்ன பண்றாருன்னா, அவர் ஒரு வழக்கேற்றினார் பார்த்தோம், சமுத்திர ஜலத்தை நெய்யாக வச்சு அவர் வையம் தகலியா வார்களிலே நெய்யாக அப்படி இவர் ஒரு வழக்கேற்றான்கிறார். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியாக நன்புருகி ஞானச்சுடரு விளக்கேற்றினேன் நரணர்க்கு ஞான தமிழ் புரிந்தனம். அன்பேதகளியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடு திரியா. இப்படி அன்பு மனதில எம்பெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பிரேமை இந்த பக்தி அதுவே விளக்கு. ஆர்வமே நெய் மனசில் இருக்கக்கூடியதான அந்த எம்பெருமானத்தில் இருக்கின்ற ஆர்வம் நெய், இப்படி எல்லாம் பாடுறார்கள். இந்த பாடல் அதாவது கீசி கீசி என்று இந்த பாடலில் இருக்கக்கூடியதான ஒன்று ரெண்டு பதங்கள் வைத்து இந்த புதத்தாழ்வார் விஷயமானது என்பதற்கு பொருத்தமாக அவர் திவ்ய சுக்தியிலே பார்ப்போம். ஏன்னா நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடுவோம். நாராயணன் பற்றி அவர் பாசுரங்கள் பாடிச்சு, பகல் கண்டேன் நாரணனை கண்டேன் கனவில் மிக கண்டேன் மீண்டும் அவனை மெய்யே மிக கண்டேன் ஊந்திகழும் நேமி ஒளி திகழும் சேவடியான் வாந்திகழும் சோதி வடிவு. அப்புறம் நூறு புகழ்நட்டு சொல்றான், இது கண்டாய் நன் நெஞ்சே இப்பிரவியாவது இது கண்டாய் எல்லாம் நாமுற்றது இது கண்டாய் நாரணன் பேரோதி நரகத்தருகணையா கரணமும் சொல்லே போலாம். இவருடையதான அவதாரத்தை பத்தி சுவாமி தேசிகன் பிரபந்த சாரத்தை சொல்லச்சு, கடன் மல்லை காவலனே புதவேந்தே காசினி மேல் ஐப்பசியில் அவித்த நாள் வந்து இடர்கடியும் தன் கோவலினை கழி சென்று இணையில்லா மூவருமாய் செய்தே நிற்க நடுவில் இவர் ஒருவரும் என்றறியா வண்ணம் நள்ளிருளில் மால் நெருக்க நந்தா ஞான சுடர் விளக்கேற்றிய அன்பே தகலியான தொடை நூறு எனக்கருள்சை துலங்கனியே என்றபடி விசேஷமாக. அடுத்தது எட்டாவது பாசுரம், கீழ்வானம் வெள்ளன்று எருமைச்சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை பூவான் வந்து நின்றோம் கோதுகளுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளையலோ ரெம்பாவாய் என்பதான ஒரு பாசுரத்தினுடைய அனுபவம் நமக்கு பிராப்தமானது. இதுல எழுப்பப்படுகின்ற பெண் எப்படிப்பட்டவள்னா, கிருஷ்ணனே கொண்டாடும்படியான செல்வ கழிப்புடைய ஒருவடி எழுப்புகின்றாள் கோதுகளுடைய பாவாய்னு சொல்லப்படுறான். அதாவது எல்லாரும் வந்து அழைக்கும்படி கிருஷ்ணனாரே வேண்டப்படுகின்றதான ஒருவள். கண்ணன் கீதாச்சாரியன் அர்ஜுனன் தீர்த்தத்திலே அமர்ந்து ஒரு விஷயம் சொல்றான், அதாவது ஜீவனுடைய சுரூபம் அணுவாக இருந்தாலும் ஞானிக்கு பகவானிடத்திலே உள்ள அன்பு விபுவாக அபரிமிதமாக இருக்கும். நான் பிரியோகி ஞானத்தியர்த்தம் சச்சமம பிரியகானா, ஞானிக்கு என்னிடம் உள்ள அன்பு அளவிட முடியாதுரா அர்ஜுனா. அப்படி அவர் சொன்ன மாதிரி கிருஷ்ணனிடத்திலே அதிக பிரீத்தியை செய்யக்கூடிய ஒரு கோபியனுடைய கிரகம் அங்க வந்து அவளை எழுப்புவதான இந்த பாசுரம். கீழ்வானம் வெள்ளன்று கிழக்கு திசையில் வானம் வலுத்தது என்கிறாள். அதாவது முதல்ல கொஞ்சம் வெளுக்கும், அப்புறம் அருணோதயம், அப்புறம் சூரியோதயம், இப்படிதான் கால வேளையில வெளியில் கிளம்புற பார்த்தோம்னா அதுக்கு உள்ள படுத்துட்டு இருக்கிற சொல்லா, உங்களுடைய முக தேஜஸ் இருக்க அது கிழக்கு வலுக்கல, நீங்கள்லாம் திங்கள் திருமுகத்தை செய்யார் ஆயிற்று, சந்திரமண்டலம் மூன்றுதான முகத்தை உடையவர்கள் நீங்கள், அதனால உங்க முகத்தினுடைய தேஜஸ் எப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நீங்க கிழக்கு வளர்த்துதான் நினைக்கிறேன். கோதாஸ்துதியில
சுவாமி தேசிகன் கோதாபிராட்டி பார்த்து ஒரு விஷயம் சொல்றார். மதசமுத்தி தவதி வதுவிட்டு சித்தம் விஸ்வோபஜீவியம் அமிர்தம் வச்சாதுகானாம் தாபச்சிதம் ஹிமருச்சேரிவ மூர்த்தி மன்யாம் சந்தப்பயோதி துவிது சகஜாம் விதுத்வாம். அதாவது கோதாபிராட்டியே, நீ சந்திரனுடைய மற்றொரு வடிவம்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா சந்திரன் விட்டுடைய மனசுல இருந்து தோன்றியது வேதம். சந்திரமா மனசோ ஜாதா, நீ என்ன பண்ண, விட்டு சித்தனுடைய புதல்வி. அவன் சந்திரன் விட்டுடைய மனசுலேருந்து உதவி, விட்டுடைய சித்தம் மனசுலேருந்து வந்தான். நீ விட்டு சித்தனுடைய பொண்ணு. சந்திரன் உலகத்தார் மகள் நிலவுங்கிறதான அமுதத்தை வழங்குறது. நீ எல்லாரும் உய்வதற்கு ஸ்ரீசுக்தின்றதான அமுதத்தினை அனுகிரகம் பண்ற. சந்திரன் தன்னுடைய கிரணங்களாலே பாக்கிறவா சரீர தாபத்தை எல்லாம் போக்குறான். நீ உன்னுடைய திவிசுக்தியால சம்சாரிகளுடைய தாபத்தை எல்லாம் போக்குற. இப்படி சந்திரனோடு ஒத்து போன நீ சந்திரன் பிறந்த திருப்பார்களிலே அவதரிச்சாளே லக்ஷ்மி, அவளுக்கு உடன் பிறந்தவளாக கொண்டாடப்படுகிறாய். அது மாதிரி சந்திரன் போன்ற முகத்தை படைத்தவர்கள் நீங்கள்லாம். பரஸ்பரம் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கிழக்கு வளர்த்துட்டு நினைச்சிருக்க. இதுக்கு பேர் என்னதான்னா அந்யத்ரா ஞானம்னு பேர். அது மாத்திரம் இல்ல, ஆயர்வாடியில இருக்கிறவா தயிர் வெளுக்க தோய்ந்தவாறே விடிந்தது என்று அருகியாலே உறங்காதே பலகால் தயிரையே பாரா நிற்பர்கள். அதாவது கிழக்கே பார்த்துட்டு இருக்கிற உங்க முகத்தை வச்சு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு ஒண்ணு. இன்னொன்னு காரணம் இன்னொன்னு என்னன்னா, நீங்க வந்து இக்காலம் பார்த்தா ஒரு வேள்வார் அனுபவிக்கிறார். வெண்ணிற தோய் தயிர் தன்மை வெள்வரை பின் முன் எழுந்து கண்ணுறங்காதே இருந்து கடையவம் தான் வல்லன் கொலோம் உன்னிற தாமரை செங்கன் உலகளந்தான் என் மகளை பண்ணரையா பணி கொண்டு பரிசர ஆண்டிடுங்கொலோ. அதாவது எப்ப பார்த்தாலும் இவ வந்து அந்த தயிர் எடுத்து களையறது, இப்படி வெண்மை நிறைவா இருக்கு, அதையே பார்த்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் வலுப்பாத்திருது, கழுத்தை விழிச்சு கிழப்பு கிழக்கு விழுத்துதா தோன்றுகின்றது. இது அந்நியதா ஞானம், வேற ஏதான அடையாளம் இருந்தா சொல்லுங்கோ. வெளியில் இருக்கிறவா சொல்றா, எருமை சிறுவீடு மெய்வான் பரந்தனகான், எருமை சிறுவீடு மெய்வான், மாடுகள் மெய்கைக்கு புறப்பட்டதை அடையாளமாக சொல்கின்றார்கள். எருமை சிறுவீடு என்ன, அவளுடைய தகப்பான் தகப்பன்மார்களே ஒருவரான அவர் சொல்றார், இவருங்க ஆழ்வார்கள் எல்லாருமே தகப்பார் ஸ்தானம் ஆண்டாளுடைய தகப்பார் என்றுதான் எல்லாரையும், எல்லாருக்கும் ஒரு பொண்ணு, பதின்மருக்கு ஒரு ஸ்திரீதனமாக ஒரு பெண்ணாக பிறந்தாள்னு கொண்டாடுறா நம்ம பூர்வர்கள். அந்த அளவில் அவர் தொழில்புடி ஆழ்வார் சொல்றார், மேட்டிடமேதிகள் தலைவிடுமாயர்கள் வேங்குழலோ செய்யும் விடை மணிக்குறலும் ஈட்டிய இசை திசை பரந்தன வயலுள் இருந்தின சுரும்பின விலங்கையர் குலத்தை வாட்டியவர் சிலை வானவர் ஏரே மாமுனி வேள்வியை காத்து அவவிரதமாட்டிய அடுத்திரல் அயோத்தியம் மனசே அரங்கத்தம்மா பழி எழுந்தருளாயே. மெட்டிடமேதிகள் தலைவிடுமாயர்கள் சொல்றது. இருமை சிறுவீடு மெய்வான்னா என்ன அர்த்தம்னா, சிறுவீடுன்னா என்ன அர்த்தம்னா, இந்த இரவமாடெல்லாம் முதல்ல ராத்திரியெல்லாம் அந்த மாட்டு கொட்டையில கட்டிருப்பா, காலம்பரம் முதல்ல அவிச்சு விட்டு கொஞ்ச தூரம் பனிப்புல் மெய்கைன்னு போயிருது, சிறிது பொழுது அவிச்சு விட்டு கொஞ்ச நாள் மறுபடியும் திருப்பி உள்ள கட்டி பால் கறந்துட்டு அப்புறம் ஹோல்டே அதை அவிழ்த்து விடுவா. அதனால சிறுவீடுனா பனிப்புல் மெய்கைன்னு சிறுபோது அவிழ்த்து விடுவது, பெருவீடுனா அதிக நேரம் மேய விடுறது. இதெல்லாம் அந்த சிறு வீடு பெருவீடு எல்லாம் இடைச்சி பேச்சு. வியாக்கியான சொல்றா, கல்பசூத்திர வியாக்கியாதாவான பெரியாழ்வார் திருக்குமாரத்தியாயிருந்தும் திருப்பாவையில் இறங்கியவாறே இடைநடை இடையூடை இடைப்பேச்சு உடைநாத்துவமாகிற்றேன். கல்பசூத்திர வியாக்கியாவான பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தி அன்றாள். ஆனா பாவனா பிரகர்ஷம் நினைவின் முதிர்ச்சி தன் ஆயிரவாடி பெண்ணாக நினைத்துக் கொண்டு நோன்பிலே இறங்கியிருக்கா,
அப்படி இருக்கின்ற பொழுது முழுக்கவே ஆயுள்வாடி பெண்ணாவே ஆயிட்டாளாம். அதாவது இவளுடைய இடைநடை, இடையுடை, இடைப்பேச்சு, இந்த முடை நாற்று ஏற்கனவே பார்த்தோம். இத்தனையும் ஆயுள்வாடி பெண்ணுக்கு இருக்கிறது அமைஞ்சு போச்சுன்னு கொஞ்சம் கூட மாறுதல் இல்லை. அப்படியே தன்னை ஆயுள்வாடி பெண்ணாகவே பாவிச்சாலாம். ஏன்னா ராமாவதாரத்துல ஆத்மானம் மானுஷம் பண்ணி ராமம் தசரதாத்மஜம் என்று தன்னை மனுஷனாக அபிநயம் பண்ணுகின்றான் ராமபிரான். வால்மீகி சொல்றார், ஆத்மானம் மானுஷம் மன்னியேன்னு சொன்னான், தன்னை மனுஷனா சொல்லின்றான், தெய்வீக பாவத்தை மறைச்சிண்டு. ஆனா சில இடங்கள்ல அவர் வேஷம் போடச்சே தன்னை மறந்து பேசிடுறான். ஏன்னா ஒன்னு ரெண்டு பார்க்கலாம், அங்க பார்த்தா ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுக்கச்சே கெச்சலோகான் அனுத்தமான்கிறார். இவர் சாதாரண மனுஷனா வேஷம் போட்டிருக்கார், ஜட்டாயு பார்த்து எந்த லோகத்துக்கு நீ போன ஆசைப்படுறே போங்கிறார். அவருக்கு பிரம்ம வேத சம்ஸ்காரங்கள்லாம் பண்ணி அதே மாதிரி விபீஷன் சேர்த்து கூடாது சுக்ரீவன் வந்து சொல்றாங்க பின்னால சொல்லச்சு என்ன சொல்றாரு, அங்குள்ளிக்கேனு தாம் கன்யான் இச்சன் ஹரி கணேஸ்வரான்னார். என்ன சொல்லியதே பிசாசான் ராட்சசான் என்னவோ சொல்லிட்டு இருக்க, வந்திருக்கிற ராவணன் தப்பிங்கிற என்ன நினைச்சதே, சுண்டு வரல் நகம் இருந்தா போறோம் அவனை நான் இச்சன்னு நான் சங்கல்பம் பண்ணேன்னா அவனை அழிச்சுடன். இது மனுஷன் பேசுற பேச்சு இல்ல, தெய்வீகமான ஒரு பேச்சு, தன்னை மறந்து பேசுறாருங்க. ஆனா ஆண்டாள் அப்படி இல்லையா, என்ன பண்ணான்னா தன்னை மறந்து பாவனா பிரகர்ஷத்துல வந்து ஆயர்வாடி பெண்ணாக தன்னை நினைக்கி வச்சுச்சே, அதே மாதிரி பேச்சு, அதே மாதிரி பாவனா, அதே மாதிரி எல்லாம் நடைமுறையெல்லாம் வந்துட்டான். ஆகையினால சிறு வீடுன்னு சொல்றா. அப்ப சொல்றா எருமைன்னு சொல்றாளே, நந்தகோபுரத்துல எருமை இருக்கான்னா நந்தகோபுருக்கு முத்திரம் உண்டிதே அப்படின்னா, முத்திரம்னா ஆட்டுத்திறம், மாட்டுத்திறம், எருமை திறம். பசுமாடு மாத்திரம் இல்லையே, எருவும் ஆடும் இருக்கு, ஆடுகளும் இருக்க வருத்தேனா. அதுக்கு உள்ளிருந்தவள் பதில் சொன்னா, எருமை எழுந்துட்டு சிறுவிடு மேலாம் போகல, அதெல்லாம் எருமை இல்லை, சந்திரமண்டலம் போட்டுதான் உங்கள் முக தேஜஸ்களானே விரட்டி அடிக்கப்பட்ட இருட்டு. அதாவது உங்க முகத்துல இருந்து ஒரு தேஜஸ், ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சம் அப்படி பழியன்னு அடிக்கச்சு, எதிர இருக்கிற இருட்டு திரும்பி ஆப்போசிட் சைட்ல திரும்பி போற மாதிரி இருக்கு. எதிர அந்த இருட்டை பார்த்தா அவங்களுக்கு அது அதாவது உடனே எருமை மாதிரி தெரியுது, உடனே எருமைங்கிற நீங்க. ஏன்னா இதுக்கு எருமை வருதா சொல்றதெல்லாம் உங்களுக்கு விபரீத ஞானம்னா, முதல்ல அந்நியதா ஞானம்னா, இப்ப விபரீத ஞானம்னா. அதற்கு இவாள்லாம் கேட்டா, சரி நாங்கள் விபரீத ஞானத்தாலே பிரமித்து விடைஞ்சதாக என்றோம் வச்சுக்கோ, நீ சொல்றதே நாங்க ஒத்துக்கிறோம், நீ எதை கொண்டு இன்னும் விடியலன்னு சொல்ற, அதுக்குதான காரணம் இருக்கணுமோ, நாங்க ஒழிஞ்சதுக்கு காரணங்கள் சொன்னோம், அடையாளம் சொன்னோம், அதை நீ ஏத்துக்கல, இன்னும் விடியலன்னு சொல்லிட்டு இருக்க, அதற்கு என்ன காரணம்? அதுக்கு உள்ள இருக்கிற பதில் சொல்றா, பஞ்சலட்சம் குடியில் பெண்களில் உங்களை ஒழிய அல்லாதார் உணராமையாரே அப்படின்னு சொல்றான்னா, மொத்தம் 500,000 பேர் இருக்கா இந்த ஊர்ல, எல்லா பெண்களும் எழுந்து வந்தா தானே ஒழிஞ்சதுக்கு அடையாளம், மிக்குள்ள பிள்ளைகளும் அப்படிங்கிற உள்ள இருக்கிறது. அதாவது பாக்கி உள்ள அனைவரும் எழுந்து வந்தாளா கிட்டானுபவத்திற்கு நோன்புக்குன்னு. ஆனா நீங்க வந்து இன்னும் பொழுது விடுச்சின்னு சொல்றீங்களே, அதனால சொல்றேன்னா உள்ள இருக்கிறவா உடனே வெளியில சொல்றா, அவர்கள் ஆற்றாமையாலே போனார்கள், நீ எழுப்ப கிடந்தாய். அவள்லாம் கிட்டானுபவம் நோன்புன்னு உடனே ஆற்றாமையால உடனே கிளம்பிட்டா, நீ தான் நாங்க வந்து எழுப்புற மாதிரி படுத்துட்டு இருக்க. என்ன தெரியுமா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். போவான் போகின்றாரைன்னா, போவான்னு சொன்னா போவதற்கு அப்படின்னு அர்த்தம் இங்க தமிழ், போவதற்காக நோன்புக்கு போவதற்கு போகின்றவர்களை போகாமல் காத்து. அதாவது நீ எழுந்து இருந்தாச்சுன்னு நினைச்சு மற்ற எல்லாரும் போனா, ஆனா நீ வரலன்னு தெரிஞ்ச உடனே நின்றுட்டா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து, கூவானா கூவதற்கு, உன்னை அழைப்பதற்கு வந்து நின்றோம். போவானா போவதற்கு, கூவான் கூவதற்கு, அப்படி போனவர்களும் நீ வரவில்லை என்று அறிந்து நின்றார்கள். வியாக்கியான சொல்லிச்சே, தடை கட்டின நாகம் போல் நின்று விட்டனர். போவான் போகின்றாரேங்கிறதா ரொம்ப அழகான ஒரு பதம் இங்க. போவான் போகின்றாரேன்னா நோன்பு நோன்பிற்கு போவதற்கு என்று போகின்றவர்கள். அதாவது என்ன அர்த்தம்னா, இந்த கோட்டியோடு போவதே உத்தேசியமா போலே, அதுவே புருஷார்த்தம். நோன்புங்கிறது ரெண்டாம் பட்சம், செகண்டரி. அதாவது நோன்புக்கு இந்த கோட்டியோட பக்தைகி பாகவதை சக அடியார் குழாமோடு சேர்ந்து போவதுதான் உத்தேசியம். எது மாதிரின்னா,
திருமலைக்கு போவார், போவதே உத்தேசமா போலே. பழைய நாள்லாம் திருமலை யாத்திரைனா, இப்பெல்லாம் கோல்வாசல்வல் காரெல்லாம் போய் இறங்கிடுறோம். பழைய நாள்லாம் திருமலை யாத்திரைனா பாத யாத்திரையாக எல்லாரும் கிளம்பி கோஷ்டியா கிளம்பி போவா. போகின்ற வரையில இப்பவும் நடந்து போறவா இருக்கா மலையில எல்லாம் பார்த்தா. அப்படி போகின்ற பொழுது கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி கொண்டு அனைவரும் ரொம்ப சந்தோஷமாக ஒரு கோஷ்டியா போறாளே. அங்க போறது, அங்க போய் திருவேங்கட விநாயகரை சேவிப்பதே தான் 5 நிமிஷம் இருக்குமோ 10 நிமிஷம் இருக்கும் இல்ல சில செகண்ட் தான் இருக்குமோ தெரியாது. அங்க போய் எம்பெருமானை சேவிப்பது என்பது 2nd செகண்டரி. ஆனால் இந்த திருமலைக்கு செல்லக்கூடிய யாத்திரைகள் கோஷ்டியில போவதே உத்தேசம் என்னமா போலே. இன்னொன்னு சொல்றார், அக்ரூரன் கண்ணனை காண வந்தது போலவும் அப்படின்னா. அக்ரூரர் கிருஷ்ணனை பாக்குறதுக்காக போறார், கிருஷ்ணன் அனுப்புறான் கம்சன். அது இந்த பாசனத்திலே மேல பார்க்க போறோம். அவர் போச்சே எப்படி போனார்னா, அவர் இங்கிருந்து கிட்டத போய் பார்த்தது அப்புறம் இருக்கட்டும், பார்ப்பதற்கு முன்னாலே மனசுல என்னெல்லாம் கற்பனை பண்ணிட்டு போனார்னா, நான் இங்கிருந்து போக போறேன், கிட்டத பார்க்க போறேன், நீலமேகி சாமலன் தாமரை போன்ற கண்கள், அவருடைய ஆச்சரியமான அந்த முக தேஜஸ், தீர்க்கமான நாசிகை, செங்கு போன்றதான கழுத்து, அந்த எம்பெருமான் திருமுக மண்டலத்தை பார்க்க போறேன். உடனே அக்ரூரா வந்தியாரும் கூப்பிட போறான், கையை பிடிச்சி பக்கத்துல உட்காந்து வச்சிருந்து, என்ன விசேஷமாக குசல பிரச்சனைகள்லாம் பண்ணுவான், அவனை நான் பார்க்க போறேன், என்ன பாக்கியம் பண்ணினேன், நான் என்ன புண்ணியம் பண்ணினேன், என்ன தபஸ் பண்ணினேன் என்றெல்லாம் பாகவத ஸ்லோகம் ரொம்ப விசேஷமா இங்க. அதனால அதெல்லாம் நினைச்சிட்டு அந்த கிருஷ்ணனை போய் பார்த்தது அப்புறம் இருக்கட்டும், கிருஷ்ணனை பார்க்கின்ற பொழுது அவர் அப்படி குதிரை அந்த ரத்தத்தை ஓட்டுகிறான், கொஞ்ச தூரம் ஓட்டிண்டே போறான், கிருஷ்ணனாமா சொல்லிட்டு கண்ணீர் மல்க அப்படியே குதிரை நின்றுடும், அப்புறம் கொஞ்ச தூரம் அப்படி இருக்கிறது, இப்படியே போயிட்டு இருக்காராம். அதனால அக்ரூரன் கண்ணனைக்கான வந்தது போலும் அல்லது இன்னொன்னு சொல்றான் வியாக்கியானத்தை, அர்ச்சிராதி மார்க்கம் உத்தேசம் போதே. அர்ச்சிராதி மார்க்கம்னு நம்ம அதாவது பிரபன்னர்களுக்கு சரணாகிதி பண்ண அந்த ஜீவாத்மாவுக்குன்னு தனியான ஒரு ரூட்டு, பாக்கி மாதிரி மாதிரி இல்லை. இந்த பிரம்மநாடி வழிய என்னன்னா அப்படி ஆச்சரியமா இங்க இருந்து அர்ச்சிராதி மார்க்கத்தை அப்படி போர்வம் போறதா அந்த ஜீவாத்மா எப்படி போறதுன்னா, அர்ச்சராதி மார்க்கம்னா ஆனந்தம் தேன் சுட்டும் அப்படியே விரஜா நதியிலே நீராடி 500 அப்சரசர்கள் எதிர்கொண்டு வாசனை சூர்ணம் மாலைகள் சதம் மாலா ஹஸ்தாக சதம் சூர்ண ஹஸ்தாக அப்படி எல்லாம் திருமாவுண்டி மண்டபம் லக்ஷ்மி உபகரம் உட்கார வைக்கும் மடியிலே பகவான் நம்மையும் உட்கார வைக்கிறாள்னா விசேஷமா சொல்றது உபதிஷத் எல்லாம். அப்படி அர்ச்சராதி மார்க்கம்னா அர்ச்சிதா மார்க்கத்தை பண்டிதனான ஒருவன் உபதேசிக்க புக்கவாறு பாரிஸ்டருக்கும் நாக்கு நீர் அர்ச்சிதாதி மார்க்கத்தை பத்தி யாரான ஒருத்தர் விரிவாக சொல்ல ஆரம்பிச்சா பக்கத்துல உட்கார்ந்துருக்காக்கு நாக்குல அப்படியே ஜலம் ஊறுமா அந்த அளவு. ஏன்னா சில ஊரு போற ஊர் நல்லா இருக்கும், ஆனா வழி நல்லா இருக்காது. சில இடத்துல வழி நல்லா இருக்கும், போய் சேர்ற அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஊர் நல்லா இருக்காது, ஆனா இது அப்படி இல்லையா. அந்த பரமபதத்திற்கு போற அர்ச்சிதாதி மார்க்கமும் ரொம்ப விசேஷம், போச்சேருகின்ற இடமும் விசேஷம். அப்படி அர்ச்சிராதி மார்க்கத்துக்கு போகின்றது மாதிரி இவாள் என்ன பண்றாளா, போவான் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். எல்லாரும் வந்தாச்சுன்னா மேல போக வேண்டியதுதானே, இங்கே வந்து நிற்பானேன்னா உடனே உள்ள இருக்கிற உன்னை கூவான் வந்து நின்றோம். அவர்கள் போகாதபடி அவர்களுக்கு காவலிடவில்லை. நாங்கள்லாம் அவளை போகாதேன்னு சொல்லல, நீ வரவில்லைன்னு கேட்ட உடனே திருவடிகளிலே விளங்கிட்டார் போல் நின்று விட்டனர். அதாவது அவர்கள் போவதையே பிரயோஜனமாக கொண்டது போல உன்னையும் கூவதையே பிரயோஜனமாக கொண்டார்கள். போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உன்னை கூப்பிடுவதற்காக ஒரு வீட்டு வாசல் வந்து நின்று இருக்கோம். எது மாதிரி என்ன, அங்க விபீஷன் என்ன பண்றான், ராவணேஸ்வரனுக்கு பலவிதமாக ராமாயணத்துல யுத்தகாண்ட வரலாறு பார்க்கலாம். விபீஷணன் ராவணனுக்கு பலவிதமான ஹிதோபதேசம் சொல்லி பார்த்தா, ராவணன் திருந்திர வழியா காணும், இனிமே இவனோடு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, எம்பெருமான் திருவடி ஆசிரியக்கணும்னு ஒரு தீர்மானம் பண்ணினான். தீர்மானம் பண்ணினு என்ன பண்ணினான்னா, வால்மீகி சொல்றார், உத்பபாத கதா பாணி சதுர்பிஸ்ஸக ராட்சசைஹி அஜகாம முகூர்த்தேன எத்திர ராம லக்ஷ்மண. உத்பபாதகதா பாணி சதுர்பிஸ்ஸக ராட்சசை, அங்க ராட்சசர்கள் கூட இழுச்சுண்டு கையில கதையை எடுத்துண்டு, ஆஜகாம முகூர்த்தேன எத்திர ராமஸ்த லக்ஷ்மண, ராமவிரான் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தான். ஆஜகாம அதாவது பிராப்திய ஸ்தலங்கிட்டியவாறு ஆஜகாம என்றபடி அவன் வர வேண்டிய இடத்துக்கு வந்தானா,
அதனால இங்க ஒரு சுவாரஸ்யம் சம்ஸ்கிருத பதத்துல பார்க்கணும். விபீஷணன் ராவணனிடமிருந்து கிளம்பி ராமன் இருக்கிற இடத்திற்கு போனான்னு சொல்லுன்னா ஜகாமன்னு பதம் இருக்கணும். ஆனா ஆஜகாமங்கிறார் வால்மீகி. இதை நம்ம விசேஷமா அர்த்தம் பண்றா நம்ம உருவாச்சாரியர்கள்லாம். ஆஜகாமன்னு சொன்னா வந்து சேர்ந்தான்னு சொல்றது அர்த்தம். ஜகாமன்னா போனான்னு அர்த்தம். வந்து சேர்ந்தான்னு சொல்றதுன்னா எப்ப நாம சொல்லுவோம்னா வேற எங்கேயோ போய்விட்டு நம்முடைய சொந்த இடத்துக்கு திரும்பி வந்தா வந்து சேர்ந்தான். அவர் 6 மாசம் சார் இந்தியால இருந்து US போயிட்டு இந்த போன வாரம் தான் வந்தார் அப்படிங்கிறார். இல்ல உள்ளூர்லயே ஒருத்தர் ஒரு ஊர்ல இருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு இப்ப வந்தார் நேற்று வந்தாருங்கிறா இன்னைக்கு வந்தாருங்கிறா அப்படின்னா வெளியிடங்களுக்கு திரும்பி வருகின்ற போது வந்து சேர்ந்ததாக ஆஜகாம சொல்றோம். இங்கேயே இந்த பதத்தை போட்டார்னா விபீஷன் நம்ம ஜீவாத்மா விபீஷனுக்கு வந்து சேர வேண்டிய இடம் பிம்பரமானுடைய திருவடி. அங்க வந்து சேர்ந்தான். இத்தனை நாளா ஏதோ இங்கோ இருந்தான். இதை புரியற மாதிரி சுவாமி தேசிகன் ரகசிய திரிசாரம் இன்ட்ரோடக்ஷன்லயே நமக்கு புரியுற மாதிரி ஒரு கதை ஒன்று சொல்றார். அதாவது ஒரு ராஜா, அவன் ராஜா வந்து அவருக்கு ஒரு அருமையான ஒரு குழந்தை பிள்ளை ரொம்ப ரொம்ப அருமையாக பிறந்த குழந்தை. அவன் ராஜா எங்க போனாலும் அவனுடைய கூட போகும். அந்த ராஜா ஒரு நாளைக்கு வேட்டைக்கு காட்டுக்கு போகின்ற பொழுது அந்த பிள்ளையும் கூட போனான். இவன் வேட்டையில சுவாரஸ்யமா இருக்கிற பொழுது இந்த பிள்ளையை கவனிக்கல, பிள்ளை வழி தவிர்ப்பு எடுத்து காட்டுக்குள்ள. இந்த ராஜகுமாரனை ராஜா தேடி பார்த்துட்டு எங்கா எல்லா இடத்துலையும் சேவகர்கள் தேடினார்கள். காட்டு அடர்ந்த காடு, இந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியல. இவர்கள் ரொம்ப வருத்தத்தோடு திரும்பி வந்துட்டான் ராஜா அரண்மனைக்கு. அந்த வழிதவறி போன இந்த பிள்ளை ராஜகுமாரனை வேடுவர்கள் அழைத்து சென்று அவர்களோடு அவனை வளர்த்து அவர்களுடையதான உணவு பழக்கங்கள், அவர்களுடைய நடையுடைய பாவனை, அவர்களுடைய பேச்சு, அவருடைய பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இந்த பிள்ளைக்கு வந்து கொடுத்து. இப்படி இருக்கின்ற போது சில நாட்கள் கழித்து ரிஷிகள் முனிவர்கள் காட்டிலே தபஸ் செய்கின்றவர்கள் இந்த பிள்ளையை பார்த்தா, ஆகா இந்த பிள்ளை ராஜகுமாரன் ஆயிற்றே, இவன் வழிதவறி வேறு குலத்திலே வந்திருக்கின்றானே, இவன் இருக்க வேண்டிய இடம் இது இல்லவே என்று அவனை தனியாக அழைத்து சென்று அவனுக்கு உபதேசம் பண்ணி அவனை திருத்தி படிகொண்டு மீண்டும் குளர்ந்து ராஜாவிடத்திலே வந்து சேர்த்தார்கள் சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சொல்றார். அது மாதிரி நாமெல்லாம் எப்படிப்பட்டவாள்னா காட்டிலே வழி தவறி போன ராஜகுமாரன் போலே நாமெல்லாம் சம்சாரத்தில இருக்க வேண்டிய இடம் தெரியாமல் திண்டாடுறோம். நம்மை ஆச்சாரிய வர்க்கங்கள் அந்த முனிவர்கள் ராஜகுமாரனை திருத்தி படிகொண்டது போலே நம்மை ஆச்சாரிய வர்க்கங்கள் திருத்தி நாம் இருக்க வேண்டிய இடமான எம்பெருமான் திருவடியிலே கொண்டு சேர்க்கின்றார்கள் என்பதாக அழகா நமக்கு புரியுற மாதிரி சொன்னார். அதனால இவன் என்ன பண்றான், ஆஜகாம முகூர்த்தேன எத்தராமஸ்த லக்ஷ்மணஹான்னா வந்து சேர வேண்டிய இடம் பெருமாள் திருவடி. அதனால ஆஜகாமங்கிற பதம். எப்படி விபீஷணன் எம்பெருமான் திருவடி வாதத்திற்கு வந்து நின்றானோ ஆஜகாம வந்து நின்று அப்புறம் சர்வலோக சரண்யாய ராகவாய மாத்மனே நிவேதித மாம் க்ஷிப்ரம் விபீஷன் உபஸ்திதம்லாம் பின்னால சொல்ல போறான். அது மாதிரி நாங்களும் உன் வீட்டு வாசல வந்து ஏன் நிக்கிறோம்னா நாங்கள் வந்து நிற்க வேண்டிய இடம் பிராப்திய ஸ்தலம் கிட்டியவாறே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம், உங்க வீட்டு வாசல வந்து நிற்கிறோம். அப்ப உள்ள இருக்கிறவ கேக்குற எல்லாருக்கும் கிட்டோட சம்பந்தம் ஒத்திருக்க, நீங்க வந்து வீட்டு வாசல் நிற்பான்னு நேரம் போக வேண்டியதானே. அதுக்கு இவர்கள் பதில் சொன்னா, கோதுகள் அவனுடைய பாவாய் நீ கிட்டனுக்கு மிகவும் வேண்டியவளானவழியால் உன்னை முன்னிட்டு கொண்டு செல்ல உன் வாசலில் வந்து நிற்கிறோம். நீ கிட்டனாலே கொண்டாடப்பட்டு வருகின்றவள், கிட்ட வல்லபை. அதாவது உன் வீட்டு வாசல வந்து நின்னும்னு சொன்னாலே கிட்டனுக்கு அபரிமிதமான ஒரு அன்பு எங்கள்கிட்ட வந்துடும். ஏன்னா அப்படி வண்டி வள்ளி சர்வரக்ஷம் பண்ணா நரி நாம் உத்தமாவது என்னும்படி நிர்வாதிக ஸ்திரீத்துவம் உடையவளாகியாலே உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறோம் அப்படின்னா. ஏன்னா உன் வீட்டு வாசல் வழியால போனா கூட கிட்டன் கொண்டாடும்படி நீ அவனுக்கு ரொம்பவும் வேண்டியவள், இனிமையானவள். அதனால உன்னை கூப்பிட வந்திருக்கோம். பெண்ணின் வருத்தம் அறியாதவனை போல் என்றிருக்கே, பெண்ணின் வருத்தத்தை அறிந்தவள் நீ, நீ உறங்கலாமோ அறிந்திரு. உடனே எழுந்து என்ன பண்ணணும்னா உள்ள இருக்கிறவன் உடனே இவர்கள் சொல்றார், பாடி பறை கொண்டு இதுக்கு முன்னாலே நாம் பெற்ற ஐஸ்வர்யம் போலவா இப்போது நமக்கு. ஏற்கனவே என்ன பண்ண கெட்டன கண்ணால கூட பார்க்க கூடாதுன்னா நம்முடைய பெரியவர்கள் இங்க கோபவருத்தர்கள்லாம் கண்ணனை பார்ப்பதற்கு நமக்கு அனுமதியே கிடையாது. இருட்டுல போய் திருட்டுத்தனமா கிட்டனை நாம பார்த்துட்டு இருந்தோம். அதனால நாட்டாருக்கு தெரியாதபடி கிட்டனை நெஞ்சால அனுபவித்தோம். இப்போது நாட்டார்கள் தாங்களே அனுமதி கொடுத்திருக்கா,
ஆகினால் கிருஷ்ணானுபவம் பண்றது கிருஷ்ணனை பற்றி பாடுவதற்கு பிரீத்திக்கு போக்குவதாக கிட்ட குணங்களை வாயார பாட வேண்டாம, படுத்துட்டு இருக்கியே பாடி பறை கொண்டு அவனை பாடணும், வாயார பாடணும். கண்ணனுடைய அதாவது பகவானுடையதான அந்த நாமாவை பாடுவது என்பது எப்படி இருக்கும்னா அது விசேஷமான, அதுல ரொம்ப இனிமையானது, நாவுக்கு ரொம்ப இனிமையான நாமாக்கள். அது அவன் கிருஷ்ண குணத்தை நாம பாடணும். பாடி பறை கொண்டுன்னு ஒரு பதம், 11 இடத்துல பறைன்னு சொல்றா திருப்பாவையில பார்த்தோம்னா. 4 திவ்ய பிரபந்தத்துல வேறு எந்த ஆழ்வார் ஸ்ரீசுக்தியில் இல்லாத ஒரு வார்த்தை பறை. 6000 வியாக்கியானம் சொல்லச்சே இதற்கு அர்த்தத்தை சித்தம் சிறுகாலையில் வைக்கிறாள். 29 பாஷர் அவர்கள் பொறுத்துட்டு இருங்கோ, பறைன்னா என்ன அர்த்தம் அங்க சொல்றேன். அதனால எப்படின்னா பிரீத்திக்கு போக்கு வீடாக பாடி பறை கொண்டு பாடுவது. எதை எதை பாடணும்னா, மாவாய் புலந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை, அதாவது கிட்டனுடையதான வீர சரித்திரத்தை பாடணும். கிட்டன்னா சின்ன குழந்தையிலேருந்தே அவனுடைய வீர சரித்திரங்கள் அபரிமிதமானது. 3 குழந்தையா இருக்கச்சு பூதவாச மகாராம், அதுக்கப்புறம் சகனாசுரன், அப்புறம் திருநாவர்த்தன், அகாசுரன், பகாசுரன், தேனுகாசுரன், இத்தனை பேர் அழிச்சது பிரிச்சு இல்லை. அவன் மாவாய் பிளந்தானே நமக்காக புது திருபுத்திரே வந்தானே கேசி, மா வாய் பிளந்தானே, மான்னா குதிரை, அந்த கேசியை பிளந்து நம்மையும் தன்னையும் உண்டாக்கி தந்தவனை. நான் விட்டு புராணத்தை சொல்லிச்சு இந்த பெண்கள்லாம் சொல்றாளாம், என்ன சொல்றா, சக்கிய பசித சாணூனன் யுத்தார்த்தமயம் ஹரிஹி சமுபரிதின சஞ்சத்திர கிம்ருத்தா யுத்த காரிணகே தொழிலே. பாருங்க என்ன நியாயம், முரடனான சாணூரனோடு போர் புரிவதற்கு சிறுவனான இந்த கண்ணா வரா, தடுக்க வேண்டி இதை தடுக்கிறதுக்கு வயசானவா, இங்க இந்த யாருமே இல்லையா, இங்கே உத்தரவே முதியவர்கள் யாரும் இல்லையா, இந்த பிள்ளையை இப்படி இந்த அவனோட மோத விட்டுட்டாளேங்கிற மாதிரி பேசுறானா. ஏன்னா அவன் வந்து இந்த பெண்கள் ஏன் தவிச்சான்னா, தங்களுக்கு உதவி பண்ணுவதற்காக மல்லர்களை கொன்றது தங்களுக்கு பிரயோஜனம் என்று நினைக்கிறாளா இவா இவாளுக்காக. அதனால கண்ணன் மல்லர்களை அழித்தாங்கிற விற்த்தாந்தத்தை மாவாய் புலந்தானை மல்லரை மாட்டியேன், மாவாய் புலந்த விற்த்தாந்தம் 7 பாஷத்துல பார்த்தோம், கேசியை விதம்பட்டி கேசவன் என்ற பெயர் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது மல்லரை மாட்டியேன்னா மல்லர்களை அழிச்சது எப்படி, கம்சன் என்ன பண்றான், தான் அனுப்பியதான அசுரர்களை எல்லாம் 7 கண்ணன் ஒத்தர் பாக்கி இல்லாம ஒன்னா கொன்னுடுறான், போன ஒத்தருமே திரும்பி வரல. அப்ப என்ன பண்ணா, கிருஷ்ணனை கொள்ளுவதற்கு ஒரு கபடமான ஒரு ஏற்பாடு ஒன்று பண்ணா, அதாவது தனுர் யாகம், அதாவது வில் விழா அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு காரணத்தை ஏற்படுத்தி என்ன பண்ணா, அக்குரூரை கூப்பிட்டாட்ட மந்திரியா இருந்தது அக்குரூரன். அக்குரூரன் நல்ல கிருஷ்ண பக்தர். அக்குரூர் பார்த்து சொன்னா, நீ போ கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேர்த்தையும் போய் சொல்லு, இந்த மாதிரி மதுரா நகரத்துல வில் விழா நடக்க போறது, தனுர் யாகம் நடக்க போறது, அதை வந்து கலந்துக்கிறதுக்கு நான் இன்வைட் பண்ணேன்னு போய் சொல்லுன்னு இவர் அனுப்புறா. அப்பதான் அக்குரூர் நினைக்கின்றார் அவர், ஏன்னா அத்தியமே அன்னைக்கு முதல் பாசுரத்தையே பார்த்தோம், நன்னாள் இருந்துச்சு, ஏன்னா இன்னைக்குதான் இத்தனை நாளா இரவா இருந்தது, அத்தியமே சபலம் ஜென்மா சுப்பிரபாதா பவன் நிஷா, இத்தனை நாளா ராத்திரியா இருந்து இன்னைக்குதான் சுப்பிரபாதம், இன்னைக்குதான் எனக்கு நன்னா பொழுது பிடிச்சது, நான் போய் இந்த எம்பெருமானை கண்ணால பார்க்க போறேன், இவன் இந்த கம்சன் மகாபாபி இவன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு இத்தனால பாபத்தை பண்ணிட்டு இருந்தேன், இவன் என்ன சின்ன காரியத்துக்காக அனுப்பிச்சாலும் இவனால கிருஷ்ணனை கொல்ல முடியாது, ஆனா இந்த வியாஜத்துல கிருஷ்ண தரிசனம் எனக்கு கிடைக்கிறது, நான் பண்ணின பாக்கியம், நான் என்ன பாக்கியம் பண்ணினேன்னு நினைச்சிட்டு போறார் அவர். அப்படி எல்லாம் விசேஷமாக இங்க இருந்து போனா அவர் போய் கிருஷ்ணன் பலராமன் இருக்கிறதுக்கு போய் சேரார். கிருஷ்ணன் என்ன பண்றான், இவர் தன்னை, ஏன்னா அவன் சர்வைக்கினவன், அக்குரூர் தன்னை பார்க்க உரப்பறாது தெரிஞ்ச உடனே அவர் வருவதற்கு முன்னாக தினப்படி பிருந்தாவனத்தை மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறோம், அவன் என்ன பண்ணா, இவர் வருவதற்கு முன்னால போய் இவரை வரவேற்பதற்கு தயாரா சீக்கிரமாவே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான் மாடு மேய்க்கிறது முடிச்சுட்டு. இவர் கிருஷ்ணன் அந்த மாடு மேய்ச்சி இடங்கள்லாம் தாண்டி ரதத்தை வராரா கீழே பாக்குறார். இந்த பெரியாழ்வார் அனுபவம் அன்னைக்கு பார்த்தா, ஒரு காலில் செங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொருத்தமைந்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் இலச்சினை பட நடந்து பார்த்தமே. அது மாதிரி என்ன பண்றாருனா, கிருஷ்ணனுடைய திருவடி பட்டடங்கள்லாம் அடிச்சு விடலாம் பார்த்தாராம். அந்த ரதத்துல வந்து இருக்கிறவர் ரதத்திலேருந்து அப்படியே கீழே அப்படியே தொப்புன்னு கீழ் விழுந்து கிருஷ்ணனுடைய திருவடி சுவடுகள் இருந்து மண்ணில பதிஞ்சிருக்க அதுல விழுந்து பரல்றார்.
ஏன்னா அந்த கிருஷ்ணனுடைய திருவடிப்பட்ட இடம் அந்த தூசரம் அப்படி எல்லாம் அப்படி இருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவனே நினைச்சிருந்து காலம் பகல் பூரா அந்த குதிரை கொஞ்ச தூரம் போக வேண்டி நிற்க வேண்டியது இவர் கண்ணு கண்ணீருமா கிருஷ்ணன் நினைச்சிண்டு அப்படி போய் கிருஷ்ணன் இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்தார். அவர் குருவரார் வந்து சேர்ந்தா கிருஷ்ணன் அவருக்கு உபச்சாரங்கள்லாம் பண்ணி அவரை ஸ்நானம் பண்ண வச்சு புது வஸ்திரங்கள்லாம் கொடுத்து அவரை குசல பிரச்சனைகள்லாம் பண்றார், ஆகாரங்கள்லாம் கொடுத்து. அதான் முக்கியமா பார்க்கணும். கிருஷ்ணாவதாரத்துல பல இடங்கள்ல காண்பிக்கிறார் இவர் அக்குரூர் போறது. அதுக்கப்புறம் ஒரு புனிட்டேந்து தூது போற ஒரு பிராமணன், அதுக்கு ஒரு சுதாமாங்கிறதான அவரோட படித்தவர், அவர்தான் குச்சேர் என்று பெயரப்படுறான். இவாளையெல்லாம் எப்படி வரவேற்பு கொடுத்தான் கிருஷ்ணன், எப்படி அவர்களை உபச்சரித்தான், அதாவது பிராமணோத்தவர்களை எப்படி எல்லாம் வந்த விருந்தாளி எப்படி முதல்ல வரவேற்கணும், எப்படி அவர்களை உபச்சரிக்கணும்ங்கிறதெல்லாம் கிருஷ்ணன் நன்னா காண்பிக்கிறார். பாகவதத்துல விட்டு புராணத்தை பார்த்தோம்னா இங்க அக்ரூர் அப்ப வந்து ஒளிவு மறைவு இல்லாமல் கம்சன் தன்னை அனுப்பிய காரணத்தை பகவான்கிட்ட சொல்லிட்டார் அக்ரூர். ஏன்னா பெருமாள்கிட்ட ஒன்றும் ஒளிவு மறைவு இல்ல, நாம ஒளிச்சா அவனுக்கு தெரியும். இவர் இவன் அக்ரூர் அனுப்பிச்ச காரணத்தை வில் விழான்னு அனுப்பிச்சிருக்காப்பா கம்சன், ஆனா அவனுடைய நோக்கம் வேற. உங்க ரெண்டு பேரும் ஐஸ்வர்யம் சொல்றான், ஐஸ்வர்யம் போறதுக்காக ரசத்தை எடுத்துன்னு வந்திருக்கேன். இந்த சமயத்துல அங்க இருக்கிற நந்தகோபன் முதலானவர்கள்லாம் அவ பார்த்தா கம்சனாலே கண்ணனுக்கும் பலராமனுக்கும் தானும் ஆபத்து வந்துரு போறதுன்னு பயம். அதுக்காக அவ என்ன பண்ணா, வண்டியெல்லாம் கட்டினி நீங்க போங்கோ, வில்விழாக்கு நீங்க குரூரோடு போங்கோ, நாங்கெல்லாம் வண்டியை கட்டினி இங்க இருக்கக்கூடியதான பால் தயிர் நெய் ஏதாவது ஒரு பெரிய ஒரு விழா நடக்கிறதுன்னா, ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி சிட்டியில நடக்கிறதுன்னா எல்லாரும் ஸ்டால் போடுறாங்கன்னு, அது மாதிரி நாங்கள் வியாபாரத்துக்கு அந்த மாதிரி வரோம். இவன் அபிப்பிராயம் என்னன்னா அவனுக்கு கிட்டனுக்கு ப்ரொடெக்ஷன் செக்யூரிட்டி, அவனுக்கு தான் ஆபத்து வந்தா என்ன பண்றதுங்கிறதுக்கு இவாள்லாம் கிளம்பி அங்க போறான். மதுரைக்கு அக்குரூர் பண்ணார் கிருஷ்ண பலராமரை ரெண்டு பேரையும் ரத்தத்துல அழிச்சுண்டு மதுரா நகரத்துக்கு போறதுக்காக நந்தவரிசத்திலிருந்து கிளம்பி வந்தார். வருகின்ற மார்க்கத்துல யமுனை நடுவுல யமுனா நதி தூய பெருநீர் யமுனை அணிக்கே பார்த்தோம். யமுனை புண்ணிய நிதிகளை பார்த்தோம்னா மகாத்மாக்கள்லாம் அதுல இறங்கி ஸ்நானம் பண்றதோ இல்லைன்னா இறங்கி புரோக்ஷனம் பண்ணி ஒரு ஆச்சமரமான பண்ணிட்டு வரணுங்கிற மாதிரி அவர் என்ன அந்த புண்ணிய நதியை தாண்டி போற போது பாத யாத்திரையாகவோ ரத்தத்துலாம் போச்சு. அதுக்காக நம்ம பிளைட்ல போச்சு ட்ரெயின்ல போச்சு புண்ணிய நதியை கண்ணால் தான் பார்த்துட்டு போலாம். அதுதான் பண்ணார்னா இறங்கினார் கிருஷ்ணன் பலராமனையும் ரத்தத்தை இருக்க வச்சு யமுனையில இறங்கினார். யமுனையில வேத ரிக்குக்கள்லாம் சொல்லி கொண்டு, ஏன்னா நதிகளில் ஸ்நானம் பண்றதுக்கு விசேஷமான சில சம்பிரதாயங்கள்லாம் உண்டு. சங்கல்பங்கள்லாம் பண்ணிட்டு நதியில ஸ்நானம் பண்ணினா இப்படி எல்லாம் பண்ணணும்னு சாஸ்திரங்கள் விதிச்சிருக்கு. வெறும போய் தடாரம் நதியில குதிச்சா இப்படிறான்னா கஜஸ்நானம் காக்க ஸ்நானம் யானை தப்புன்னு வச்சு குதிக்கு குதி குளிக்கிறது இல்ல காக்க முழுகிறது அதுக்கு நமக்கு வித்தியாசம் தான் போயிடும். இவர் மேதருக்குலாம் சொல்லி நம்ம மூழ்கி அந்த ஜலத்துல நீராடுகின்றாரா, ஜலத்துக்குள்ள மூழ்கி இருக்கிற போது பார்த்தா ஜலத்துக்குள்ள உள்ளுக்குள்ள அவருக்கு வந்து பெருமான கிருஷ்ணன் வல்லராமன் கிருஷ்ணன் எப்படி இருக்கான்னா ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கிற பரவாசு தேவனாக அவர் பெருமாள் கண்ணில் பெருமாளாக சேவை சாதிக்கிறான் கிருஷ்ணன். உடனே என்ன பண்றாருன்னா உடனே ஜலத்திலேருந்து தலையை தூக்கி வெளியிலேருந்து இப்படி பார்த்தா ரதத்திலே ரெண்டு பேர் உட்கார்ந்துருக்கா, சரி தனக்கு வரும் பிரம்ம போர் இருக்குன்னு மறுபடியும் மூழ்கினார். இந்த தரவு மூழ்கிச்சு என்ன ஆச்சுன்னா பலராமன் ஆதிசேஷனாகவும் அந்த ஆதிசேஷனின் வடியிலே கிருஷ்ணன் சிவன் நாராயணனாகவும் ஸ்ரீவைகுண்டத்திலே இருக்கக்கூடியதான அந்த சேவை இவருக்கு கிடைச்சது ஜலத்துக்குள்ளே. உடனே என்ன பண்றாருன்னா அதுக்குள்ளேயே அக்ரூர ஸ்துதி பாகவத்துல பார்த்தோம்னா அந்த மொழிகின் இருக்கிற அந்த ஜலத்துக்குள்ள இருந்தே பெருமாளி ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணி ஆச்சரியமாக இந்த வைகுண்ட தரிசனம் இவருக்கு தீர்த்தத்தில் கிடைச்சது. வெளியில எமுனையிலிருந்து நெய்தாழிக்கு வெளியில வந்தார் மறுபடியும் ரத்தத்தை ஓட்டுறதுக்கு. உடனே கிருஷ்ணன் கேட்கிறான் அக்ரூரை பார்த்து, அவன் மாயன் மாமாயன் பெருமாயன் அல்லவா, அவன் கேட்டான் என்ன அக்ரூரரே உம்ம முகத்துல பார்த்தா ஏதோ யமுனையில ஏதோ அதிசயத்தை பார்த்துட்டு வந்த ஒரு மாதிரி தெரிகிறது என்ன. அதுக்கு இவர் பதில் சொன்னார் கண்ணா, அது ஆகாசத்திலேயோ நீரிலேயோ பூமியிலேயோ அதிசயம் உன்னை விட பெரிய அதிசயம் உண்டாடானா. அப்புறம் இங்கிருந்து இவர்கள் மதுரா நகரத்துக்கு போனார். மதுரா நகரத்துக்கு போனா அவர் என்ன பண்ணா அக்குருவர் சொல்றார், நீ வந்து என்னுடைய கிரகத்துக்கு வந்துட்டு போனோம்னு. உடனே அப்ப கிருஷ்ணன் சொன்னா, நீ வந்து கம்சனுக்கு மந்திரிங்கிற முறையில நைச்சின் போல வந்திருக்க, அதனால இப்ப நான் உங்க வீட்டுக்கு வர முடியாது, அப்புறம் வரேன்னார். போனா அங்க வில் விழான்னு வச்சிருக்கிற வில்லெல்லாம் எல்லாத்தையும் அங்க என்ன பண்றான், அங்கே அந்த வில்லெல்லாம் உடச்சி இடிச்சு போட்டுட்டு மறுபடியும் இவர்கள் எல்லாரும் இருக்க நந்தகோபன் எல்லாம் இருக்கிற இடத்துக்கு கிருஷ்ணன் பலராமன் வந்து சேர்ந்துட்டா அங்கே ராஜ்புரா
கம்சனுக்கு உறக்கம் கிடையாது. அடுத்த நாள் பொழுது விழுந்தா கிருஷ்ணனை கொடுவதற்காக தயாராக அவன் என்ன பண்ணியிருந்தான், பொழியார் பீட்டம் என்றதான வழியில தயாரா ஒரு யானை, அந்த யானைக்கு முன்னால ஒரு யானைப்பாகன், யானை கையில ஒரு பெரிய இரும்பு தடி எல்லாம் கொடுத்து வச்சு கண்ணனை கொள்வதற்காக ஏற்பாடு பண்ணியிருந்தான். போற வழியில யானையை பாகனை பார்த்து சொல்றார் கண்ணன், கொஞ்சம் வழிபட சொல்லி பவ்யமா சொன்னார். ஆனா அவன் கேட்கல, அவன் வழிபட மாட்டேன்னா. அப்புறம் என்ன பண்றார், அந்த யானை யானை பாகன் அது எல்லாத்தையும் கொண்டுட்டு போறார். அதுதான் நம்மாழ்வார் அனுபவிச்சே சொல்லி வச்சே சொல்லுவார், அவர் கண்ணன் கடலினை நண்டம் மனமுடியீர் எண்ணும் திருநாமம் திண்ணம் நாரணமே நாரணன் எம்மான் பார் அணங்காலன் வாரணம் தொலைத்த காரணம் தானே. வாரணம்னா யானை. அத அதுக்கப்புறம் அங்கிருந்து போனா சாணூரன் முட்டிகன் ரெண்டு பேரை நிறுத்தி வச்சிருக்கான் கிட்டன். அவ ரெண்டு பேரும் அந்த சாணூரன் முட்டிகன் ரெண்டு பேரும் மல்யுத்தம் செய்யத்திலே ரொம்பவும் நிபுணர்கள். உடம்ப அப்படி வளர்த்து வச்சிருக்கான், பெரிய மலை மாதிரி இருக்கான். ரெண்டு பசங்களும் அவனோட இவனை போராட வச்சு இவனை கொல்லணுங்கிறதுக்காக கம்சனுடைய ஏற்பாடு. கிருஷ்ணன் பலராமனும் வருவது 10,000 மன்மதன் 10,000 சந்திரன் 10,000 சூரியன் வருவது போல இருந்து வர்ணிக்கிறார் சுவாமி தேசிகன் யாதவ வேதத்துல. மதுரா நகரத்துக்குள்ள வராளாம். அப்பைய தீட்சர் சொல்றார், மதுரா நகரத்துக்குள்ள கிருஷ்ணன் வரத போச்சு, கயத்ரா தேதி விருத்தாபிகி ஸ்ரீகாந்தேதி யௌவனை. வயதானவள்லாம் கிருஷ்ணனை பார்த்து யாராவது வருது, கஜேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணானே மோட்சம் கொடுத்தானே எந்த பொறுப்புவானா அப்படின்னு சின்ன பொங்கல்னா லக்ஷ்மி காந்தனா வரானோ அப்படின்னு. அதாவது அவாளுடைய திருஷ்டி எங்க இருக்கோ அது மாதிரி. இந்த வயதானவெல்லாம் மோட்சத்துல திருஷ்டி அவளுக்கு, கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்தவனா நீங்கிற இந்த பெண்கள்லாம் இவனுடையதான அழகுல. அதனால ஸ்ரீகாந்த் தேஜி எவ்வனி போக வழியில சுதா மாலாகாரன். அந்த மாலாகாரன் என்ன பண்றான்னா, அவன் தினப்படி கம்சனுக்கு மாலையெல்லாம் கட்டி விசேஷமாக புஷ்பங்களை எல்லாம் எடுத்து மாலை கட்டி கம்சனுக்கு நாள் தவறாமல் மாலைகள் அனுப்பிட்டு இருக்கிறவன் வந்தான். பெருவாளை பார்த்தான் அவன், கிருஷ்ணனை பார்த்த உடனே இத்தனை நாளா என் வாழ்க்கை வியர்த்தமா போச்சு, நான் போய் இவருக்கு போய் இந்த கம்சனுக்கு இந்த மாலைகளை எல்லாம் கொடுத்தேனே அப்படின்னு என்ன பண்றான்னா, தன்னுடையதான இத்தனை நாளா, அதாவது என்ன பண்றான்னா இத்தனை நாளா இருந்து வியர்த்தமானதுங்கிறதுக்காக நல்ல உயர்ந்த புஷ்பங்களை எல்லாம் எடுத்து அந்த கிருஷ்ணனுடைய திருவடிகளை சமர்ப்பித்து கிருஷ்ணனுடைய அனுகிரகத்தை பெற்று நல்ல லோகத்தை அடைஞ்சாங்கிறார். அப்புறம் ஒரு கூனி ஊத்தி வர அவன் என்ன கையில நல்ல வாசன சந்திரங்கள்லாம் கொண்டு வரா. இதெல்லாம் முன்னால போறதுக்கு தனுடையாகத்துக்கு போறதுக்கு முன்னாலே வழியில் நடந்த புத்தாண்டங்கள், அதாவது கோலையாபிடங்கள்லாம் அழிப்பதற்கு முன்னால நடந்தது இதெல்லாம். அதுக்கப்புறம் தான் கோலையாபிடத்துக்கு வரார் அவர். இது அந்த கூனின் பொருள் கையில ஒரு தங்க கிண்ணத்துல நல்ல வாசன திரும்பி சந்திரங்கள்லாம் எடுத்துட்டு போறா கம்சனுக்காக. இவனுக்கு வந்து கம்சனுக்கு பாப்பி கொண்டு போனேன்னு பகவானுக்கு இது உரியதுன்னு பகவானுக்கு இதை நான் சமர்ப்பிக்கிறா. அவ உடம்பு கோணல இருக்கு, திருவக்கரைன்னு பேரு. மூணு விதமா அப்படி வளைஞ்சு கண்ணன் கருணை கொண்டு ஒரு பாதத்தை தன் பாதத்தால் ஒரு அமுக்கு அமுக்கி அந்த மோவாயை பிடிச்சி ஒரு திருப்பி திருப்பினார். அதி ரூபவதி ஆயிட்டாவ இப்படி எல்லாருக்கும் அனுகிரகம் எல்லாம் பண்ணிட்டு அந்த கோலையாபீட்டம்ங்கிற யானையும் அழிச்சு யானை பாகன் எல்லாம் அழிச்சு இந்த சாலூரன் முஸ்திகன் இருக்கக்கூடியதான மல்யுத்தர்கள் ரெண்டு பேர் இருக்கா. அதுதான் இன்னைக்கு முக்கியமா இந்த பதம் இதுலதான் மல்லரை மாட்டியங்க. அந்த ரெண்டு பேர் இருக்கிறவா சண்டை போடுறதுக்கு மல்ல யுத்தத்து அந்த மல்யுத்த குரட்டுக்கு வர கிருஷ்ணன் பலராமன் ரெண்டு பேரும். அவன் மல்யுத்தம் பண்றவன் சொன்னானா, நானும் எங்களுக்கு சமானமான வீரரா இருந்தா அவளோட தான் சண்டை போடுவோம். இவ ரெண்டு பசங்களும் சின்ன பசங்க. அவன் சொன்னானா, இந்த இரு குழந்தைகளும் மல்யுத்த குரட்டிலே மேலிருந்து கீழே குதித்தால் தாயார் ஊட்டின பால் தெரிக்கும், இந்த குழந்தைகளோடோ போர் புரிவது. நானா சின்ன குழந்தைகளோடய போடுறது, நாங்கள் பெரிய வீரர்கள். நானா கிருஷ்ணன் சாணூரனோடும் பலராமன் முற்றிகனோடும் மல்யுத்தம் என்றா இங்க அனுபவிக்கிறார். ஏவம் சாச்சித சங்கல்போ பகவான் மதுசூதனூரம் முஷ்டிகம் ருகிணி சுதா. சாணூரன் ரெண்டு கைகளையும் சேர்த்து கிருஷ்ணன் மார்பில் அடிக்கிறான். அதுதோ பூமாலையா அடிச்ச ஒரு பூமாலையால ஒரு யானை அடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி கிருஷ்ணன் கொஞ்சம் கூட கலங்காமல் அதையெல்லாம் அடிக்கிறதுலாம் பாக்கி திருப்பி அடிக்கிறார். அப்ப கிருஷ்ணன் சாணூரனை ரெண்டு கைகளையும் பிடிச்சி அவனை சுழற்றி பூமியில அடிச்சு அவனை கொன்னார். அதே மாதிரி பலராமன் முற்றிகனை அடிக்க அவன் வாயிலிருந்து ரத்தத்தை கேட்கண்டு விழுந்து போனான். அவன் ரெண்டு பேரும் அப்படி ரெண்டு பேரும் அழிச்சதை விசேஷமா அனுபவிக்கிறார் பார்க்கணும். பாகோன் கிருக்கச்சாணூரம்
பகுசோ பிராமயன் ஹரி புபிருட்டே போதயாமாச தரசாட்சிண ஜீவிதம். திருமங்கழ்வார் அனுபவித்தார், மல்லரையட்டு மாளக்கஞ்சனை மலைந்து கொன்று பல்லரசமின்று வீழ பகதப்போர் முடித்தாய். மல்லரை அட்டு மாலை அது மாத்திரமில்ல, அதுக்கப்புறம் சாருடன் முற்றிகன் ரெண்டு பேரையும் கொண்டுட்டு குவலையா பீடம்ங்கிற யானுடைய தந்தத்தை தோல்ல வச்சுண்டு நேர கம்சன் இருக்கிறதுக்கு போய் அந்த கம்சனையும் அவன் அவன் அப்படியே சுட்டி சுவட்டி சுவட்டி இப்படி வந்து அவன் மார்பையில காலை வச்சு அவனை ஒரு அமுக்க அமுக்கி கம்சனையும் கொண்டு விட்டாங்கிறானுங்க பாகவத்தில் சொல்லச்சே. அவனுடைய போனானே யானை தந்தத்திலிருந்து தோல்ல வச்சுன்னு போனானே அந்த கண்ணனை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரியா தெரிஞ்சினார் பாகவதத்துல. மல்லானாம சனிகி ஸ்ரீநாம் நரவரா ஸ்ரீநாம் ஸ்மரோ மூர்த்திமான் கோபானாம் ஸ்வஜனோ சதாம் க்ஷிதி புஜாம் சாஸ்தா ஸ்வபித்ரோஷ்கிஜுகு மிருத்யுஹு போஜபதேர் விராட விதுஷாம் தத்வம் பரம் யோகினாம் ம் பரதேவதேதி விதித்தோ சங்கங்கதோ சாக்ரஜா. அண்ணா பலராமரோடு போறாரு குவரையாபீடத்தை கொன்று யான தந்தத்தை தோழில் தாங்கிய போது எப்படி இருந்தானா? மல்லானாம் அசனகி, மல்லர்களுக்கு இடியாக இருந்தான், மற்றவர்களுக்கு புருஷோத்தமனா இருந்தான், பெண்கள் பார்த்தா மன்மதனா தெரிஞ்சான், கோபாலர்களுக்கு பந்துவா தெரிஞ்சான், தாய் தந்தையர்கள் பார்த்தா குழந்தையா தெரிகிறான், கம்சனுக்கு மிருத்யு யமனா இருக்கா, விஷ்டிகளுக்கு பரதேவதியா தெரிஞ்சார் பாகவதத்தை. அப்படி வந்து கம்சனை கொண்டா இத்தனை விற்த்தாந்தத்தையும் சேர்த்து ஒரு பாசரத்துல திருவள்ளிக்கேணி விஷயமா திருமங்காழ்வார் சொல்றார். விற்பெழு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ பெருவிழமும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செற்றவன் தன்னை புறமெறி செய்த சிவன் ஒரு துயர்களை தேவை பற்றலருள் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர் முன் நின்றானை சித்தவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே. விற்பெரு விழவும் வில் விழான்னு கூப்பிட்டானோ இல்ல வில்ல உதவி போனா. கஞ்சனம்னா கம்சன், மல்லும் மல்லர்கள், வேழமும்னா யானை, பாகனும் வீழ அப்படி சித்தவை பணியால் முடி துறந்தானே திருவல்லிக்கேணி கண்டேனே என்று முந்தின அவதாரத்துல கைகை சொற்கேட்டு ராமாவதாரத்தை காட்டுக்கு போன விற்த்தாந்தமாக கொண்டு எங்க மனசுல வருது அவருக்கு. இதை பாட்டு அப்படி பாடி பிடிக்கிறார். அப்படி என்னன்னா மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை நம்ம பாடி பறிகொண்டு இந்த மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை, தேவாதி தேவன்னா எல்லா தேவர்களுக்கும் அதிதேவனான கண்ணனை. விஷ்ணு புராணத்துல ஜாதோசி தேவதேவேஷா சங்கசக்கிரகதாதர திவ்ய ரூபம் இதம் தேவ பிரசாதே நோபசம்ஹரானா ஜாதோசி தேவதேவேஷான, தேவர்களுக்கு தேவாதி தேவன், எல்லா தேவர்களுக்கும் ஆதி தேவன். அப்படிப்பட்டதான அந்த எம்பெருமான் இருக்கானே அந்த தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கிற நாம போனோம்னா, அதாவது நாம 10 அடி எடுத்து போனோம்னா 90 அடி எடுத்து அவன் எதிர வருவான். அதாவது நாம வந்து ஐயோ நாம் இவர்களை இவ்வளவு தூரம் நடக்க வச்சோமே, அவர்கள் இருக்கிற இடம் நாமே போகவில்லையே என்று அவனை ஊர்ந்து காப்பாற்றணும் ஆ ஆ என்று. என்ன அவனிடத்து அவனுக்கு இருக்கக்கூடிய கருணை அப்படிப்பட்டது. அவன் சுவாமி நாம் சேவித்தால் நாம் கேளாமலே அவனாவே தருவான், ஆவாவென்று ஆராய்ந்து, அதான் முக்கியம். நாம கேட்டா நமக்கு எது நல்லது அல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. பெரியாழ்வார் சொல்றார், நன்மை தீமைகள் ஒன்று மதியே நாரணா என்றும் இத்தனை எல்லால் எனக்கு நன்மை தெரியாது தீமை தெரியாது, வாட் இஸ் இட் ஸ்டோர் ஃபார் மீன்னு தெரியாது, அடுத்த கட்சணம் எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. எம்பெருமானே எனக்கு அது கூட இது கூட நான் கேட்டேன்னா அதான சொற்பமா கேட்பேன், கேட்க தெரியாம கேட்பேன்.
சாதாரணமா ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர்கள் பரமீய காந்திகள்னா பெருமாள்கிட்ட போய் அது வேணும் இது வேணும்னு கேட்க மாட்டான். ஏன்னா பெருமாள்கிட்ட நாம் எதுவும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் சர்வஜ்ஞன், எல்லா ஜீவராசிகளுக்கும் அவனுக்கு அவன் எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவன், அவன் எல்லாருக்கும் ஆத்மாவா இருக்கவன், எல்லாரையும் தாங்குறவன். நமக்கெல்லாம் அந்த ஜீவாத்மாக்கள்லாம் தாங்கக்கூடிய பரமாத்மா அவன். அதனால இங்கிருந்து ஒரு பக்தன் வந்தப்பட்டு அவனுக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், அவன் கொடுப்பான். இதை ஈட்டுல அழகா ஒரு விசேஷமாக நமக்கு வைதிக்கம் ஒரு ஓமை சொல்லி நமக்கு புரிய வச்சார். அதாவது ஒரு ஏழை பிராமணன், ஏழ்மைன்னா அவ்வளவு ரொம்ப ஏழ்மை இருக்கு, அவருக்கு அவருடைய பத்திரியும் அன்றாடம் பொழுது போறதே ரொம்ப கஷ்டப்பட்டு ஜீவனை நடந்துட்டு இருக்கு. ஆனா பெருமாள்கிட்ட அபரிமிதமான பக்தி உடையவர் இந்த பிராமணன். சாதாரணமாவே நாம உலக வழக்கம், பெருமாளை சாதாரணமா நினைக்கிறாளோ இல்லையோ, கஷ்டப்படுச்சே நிச்சயமா பெருமாளை வெய்வா வெய்வா. அதான் திருமங்காழ்வார் சொன்னார், அவர் என்ன பண்ணார்னா, துஞ்சும் போது அழிமின் துயர் வரில் நினைமின் சொன்னார். துஞ்சும் போது அழிமின் துயர் வரில் நினைமின், துயர் வரைச்சே கஷ்டம் வரைச்சே என்ன நினைங்கோ, என்ன பெருமாளை கூப்பிடுங்கோ. திருமங்காழ்வார் சொல்றார், ஏன்னா நாராயணா இன்னும் நாமம் ஆரம்பிச்சு படி சொல்லிட்டு இருக்கார், குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார்படு துயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும் வருடும் அருளுடு பெருநிலம் அளிக்கும் பலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எல்லாம் வரிசை சொல்லிட்டே வரார். துஞ்சும் போது அழிமின் துயர் வரில் நினைமின், துஞ்சும் போது அழிமின் துயர் வரில் நினைமின்னா கட்டம் வரும்போது நினைக்கிறதுனா எம்பெருமான் இந்த கட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுக்கணும்னு சாதாரண அனுபவத்தையும் தெரிஞ்சா கேட்பார். சில பேர் என்ன சொல்லுவா, இந்த பாழா போன தெய்வத்துக்கு கண்ணு தெரியலையே காது கேட்கலையே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. அப்ப கூட அவன் என்ன நினைக்கிறானா, பகவான் அவன் நிந்தனை பண்ணினாலும் அவன் அனுகிரகம் பண்றான். இந்த தம்பதிகள் ரொம்ப ஏழ்மை, அவன் என்ன பண்றான்னா பாவம் ரெண்டு பேரும் அன்றாடம் அவளுக்கு ஜீவனம் நடக்கிறது அவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒருத்தன் பகவானே நினைச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த தம்பதிகள் இப்படி புறப்பாடு கண்டுகின்றார். இந்த தம்பதிகள் ரொம்ப சிரமப்படுறவா, அனவரதமும் ரொம்ப ஏழ்மைன்னா ரொம்ப சிரமப்படுறவா, அன்றாட ஜீவனத்துக்கே ரொம்ப சிரமம் இருந்தாலும் பெருமாள்கிட்ட இருக்கக்கூடிய அச்சச்சலமான அச்சீதமான பக்தி அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு இருக்கிறவா. பெருமானுடைய அனுகிரகத்தினால தங்களுக்கு நிச்சயமா கஷ்டங்கள்லாம் தீர்ந்து போயிடும் என்று அனவரதும் பெருமாளை நினைச்சிட்டு பெருமாளையை சேவிச்சிட்டு நாளுக்கு வராமல் கோவிலுக்கு போயிட்டு இருக்கக்கூடியவர் இந்த பிராமணன். ஒரு நாள் பொறுப்பாடு கண்டுள்ளார் பெருமாள். பெருமாள் பொறுப்பாடு கண்டுள்ள போது பெருமாள் இங்க திருவந்தி காப்புக்காக கொண்டு விழுந்த இடம் பண்ணிருக்கா, ஆயுக்கால்லாம் போட்டிருக்கா, பெருமாள் நின்றுக்கிச்சே திடீர்னு பெருமாள் அர்ச்சக முக்கியனே இந்த பிராமணன் இங்க தள்ளி நின்றுட்டு அவர் கூப்பிட்டார். இவருக்கு உடனே பயம் விலவெழுத்து போயிட்டார். பெருமாள் கூப்பிடறாரு என்னவோன்னு கிட்ட ஓடி வந்தார் அவசரமா. அவர் சொன்னார், இந்த பிராமணை பார்த்து நாள் தவறாமல் என்னை பிரார்த்திக்கிறேன், உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றேன், உங்க கஷ்டத்தை நானும் பார்க்கிறேன், நீர் படுற கஷ்டம் எனக்கே கஷ்டமா இருக்கு, ஏன்னா பக்தர்கள் கஷ்டப்பட்டா என் மனசு பொறுக்காது, நீ இவ்வளவு கிட்ட இவ்வளவு பக்தியா இருக்கிறவன் இவ்வளவு கஷ்டப்பட்டதுன்னா உங்களுக்கு அனுகிரகம் ஒன்னும் தீர்மானம் பண்ணிட்டேன், உங்களுக்கு என்ன வேணும் கேளுன்னார். அதுக்கு அவர் உடனே சொன்னார், அவருக்கு ஒன்றும் புரியல, திடீர்னு பெருமாள் எதிர வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டா. இப்ப நமக்கே நமக்கெல்லாம் அந்த மாதிரி மோஸ்ட் அன்லைக்லி ஹைபத்தட்டிக்கலா ஒரு கொஸ்டின், அந்த மாதிரி பெருமாள் வந்து கேட்கறா வச்சுக்கோங்க, நமக்கு என்ன கேட்கறதுன்னு தோணாது, நமக்கு என்ன தோன்றதோ நமக்கு என்ன ஏதாவது மனசுல பட்டது சொல்லிட்டு இருப்போம், இவருக்கு அதெல்லாம் கூட ஒன்றும் தோணாது. திடீர்னு பெருமாள் வந்து இப்படி கேட்பார்னே அவர் எதிர்பார்க்கல. உடனே சொன்னார், கொஞ்சம் பொறுத்துட்டு இருக்கோம், ஆத்துல போய் என்னுடைய ஆத்திகாரி கேட்டு வரேன். பெருமாளுக்கு சிரிப்பு வந்தது. லாஸ்ட் அவர் மனசுல என்ன நினைச்சிருந்தா, பெருமாள் இவரெல்லாம் நானுமே எங்க ஆத்திகாரி கேட்டிருந்தானே பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றேன், அவர் ரெக்கமெண்டேஷன் தானே கேட்டு வரட்டும் இது, ஏன்னா பெருமாள்லேருந்து ஆரம்பிச்சதுதான் அது, பெருமாள்லேருந்து தான் பிராட்டியினுடைய தானே அந்த அனுகிரகம் மையம் வந்தே நிச்சயம் வைக்காத அனுகிரகம் தேசிகன் பிராட்டியினுடைய புருஷகாலம்தான் நம்ம எல்லாம் காப்பாத்துறது. சரி கேட்டு வரட்டும்னு காத்துட்டு இருந்தார் பெருமாள். இவர் நேரம் வீட்டுக்கு போனார். இவருடைய கிரகத்துக்கு போனா இவருடைய பத்னி அந்த ஏழ்மையினுடைய நிலைமை அங்கே பார்த்தா, அந்த அம்மா அன்னைக்கு பொழுது போனா போறோம்னு இருக்கு, அங்கிருந்தா பரபரக்க ஓடுறார். இங்கிருந்து ஓடி போய் சொன்னார், பெருமாள் எழுந்துள்ள இருக்க காத்துட்டு இருக்கார், உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார், என்ன வேணும்னு கேட்டார் எனக்கு சொல்ல தெரியல, உன்னுட்டு கேட்டுட்டு வரேன்னு சொல்லிருக்கேன், பெருமாள்கிட்ட என்ன கேட்கறதுன்னா. அந்த ஏழ்மை பாருங்க அவளுக்கு பாவம். அந்த அவருடைய மனைவி சொன்னாலும் அவள் என்னன்னா, மாசம் பிறந்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சட்டிப்பானை உடைஞ்சு போறது, கையிலேருந்து கீழே விழுந்து, ஏன்னா அவளுக்கு பாத்திரம் வேற முடியாது, மண் சட்டி வச்சுட்டு எதுவும் நடந்துட்டு இருக்கு யோகக்ஷேமம், அது கீழே விழுந்து உடஞ்சு போனா பூச்சி வாங்க வந்துருக்கு, அதுக்கு வசதி இல்லை.
அது மாதிரி தொடப்பம் தினம் பெருக்கி பெருக்கி தேஞ்சு போறது. உடனே அந்த அம்மா சொன்னாலாம், எனக்கு மறுபடியும் உடஞ்சி போகாம பானையும் தேஞ்சு போகாத தொடப்பமா இருந்ததுன்னா பர்மனண்டா நான் மாறாம இருக்கும், அதை கேளு இந்த பெருமாள்கிட்டேன்னு. இவரும் பாவம், ஏன்னா ரொம்ப இன்னசென்ட். அவ ஆத்துக்காரி சொன்னதும் இதுதான் பெரிய விஷயம் நினைச்சார். பெருமாள்கிட்ட வந்தார், என்னப்பா கேட்டியா ஆத்துக்காரிய? ஆமா கேட்டுன்னு வந்தேன். என்ன சொன்னானா, உடையாத பானையும் தேயாத துடைப்பமும் அப்படின்னாலாம், உடையாத பானை உடனே கேட்டா தேஞ்சு போகாத துடைப்பமனு கேட்டான். பெருமாள் உடனே சிரிச்சாரா, பத்தியா வேற உனக்கு என்ன கேட்கலன்னு கேட்க தெரியல, உனக்கு என்ன நீ ரொம்ப அற்புதமான பொருள் தான் கேட்கிற, அதனால இதை எங்கிட்ட விட்டுரு, ஐ வில் டேக் கேர், அவருக்கு அபரிமிதமா அனுகிரகம் பண்ணாரு, வீட்டுல இது எடுக்கிற ஐடிக்கு எதுக்காருனா பெருமாள்கிட்ட போய் நாம போறோம், பெருமாள்கிட்ட போய் அர்ச்சனை எல்லாம் பண்றோம், அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா நாம என்ன பண்றோம்னா, இங்க இருந்து பெருமாள்கிட்ட போய் நம்ம வீட்டுல இருக்கிற அத்தனை பேர் நட்சத்திரம் நாம அத்தனையும் சொல்லி அவன்கிட்ட ஒரு அர்ச்சனைக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கிட்டு சொல்லி அவன் சொன்னான், சர்வா வீட்டு சித்தியத்தம் மரோகு திலகாத்து சித்தியத்தம் ராஜத்வாரே சர்வானுகூல சித்தியத்தம் தர்ம அர்த்த காம மோட்ச சதுர்வித புருஷார்த்த சித்தியத்தம் இதெல்லாம் சரியெல்லாம் சொல்லிட்டு அவருக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும் பிள்ளைக்கு இப்ப வேலை கிடைக்கணும் பொண்ணு கல்யாணம் ஆகணும் என்னென்ன உண்டோ அத்தனை அப்ளிகேஷனையும் போட்டு நம்ம போய் அர்ச்சனை பண்ணி பெருமாளை பிரார்த்திக்கணும்னு அவசியம் இல்லை. அவனுக்கு தெரியும் என்ன எதை கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும், எப்பொழுது கொடுக்கணும், எத்தனையும் பகவானுக்கு தெரியும். அதனால அவன் பார்த்து என்ன பண்றான்னா, அவன் நிறைய ஒண்ணுக்கு பத்தாவே கொடுக்கறான். நாம ஒண்ணு பொண்ணு நம்ம கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி அவனுக்கு எப்ப கொடுக்கணும் சரி கொடுத்துடுறான். அதனால நன்மை அதுதான் சொல்லச்சு நம்ம பெரியாழ்வார் சொல்றார், நன்மை தீமைகள் ஒரு மாதிரியே நாரணா என்னும் இத்தனை அல்லார். எனக்கு எது நன்மை எது தீமைன்னு தெரியாது, நாராயணா நாமா சொன்னேன், அதுக்கப்புறம் நீ பார்த்துக்கோ. அதனால இப்ப என்ன சொல்றா, நம்ம பாடி பறை கொண்டு அவர் நாம சங்கீர்த்தனை பண்ணுவோம், மாவாய் பிளந்தானை மல்லரை மாற்றிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால், அவன் இருக்கிற இடத்துக்கு நாம போய் அவனை சேவிச்சுட்டோம்னா ஆ ஆ என்று ஆராய்ந்து அருளும். நமக்கு என்ன வேணுமோ பார்த்து ஆராய்ந்து நம்ம மனசுல என்ன நமக்கு என்ன இவா நோன்புன்னு வரா, நோன்புன்னு வருது எதுக்கு வருது, நோன்பு கிட்டான பகுத்துட்டான் நீராட்டம்னு வெளியில பேரு நீராட்டம் சொன்னா கிட்ட சம்ஸ்கிரேஷன் முதல் பாசுரத்திலேயே பார்த்தோம், நீராட்டம் தான் யமுனையில போய் ஸ்நானம் பண்றதுக்காக இவா வரல, கிட்டனையே அழையணும் என்பதுதான் உத்தேசம். இதே இந்த ஆராய்ந்துங்கிற பதம் பின்னால மாரிமலை மொழிஞ்சு அங்க ஒரு தடவை சொல்லப்போறான், நீ ஆ என்று ஆராய்ந்து அருள் அப்படின்னா இது வேணுமோ. ஏன்னா ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல பார்த்தா அவர் என்ன பண்றாருன்னா, சக்கரவர்த்தி திருமகன் விபீஷணனுக்கு அவனுடைய ராவண விதங்கள்லாம் ஆகி லங்கா எல்லாம் கொடுத்து எல்லாம் ஆயிடுச்சு. அங்க பார்த்தா இவருக்கு ஞாபகங்கள்லாம் தன் தம்பி பரதன்ட்டே, ஏன்னா பரதன் சித்திரக்கூடத்திலே விடைபெற்று கொடுத்து கொடுத்து அனுப்புற பொழுது பாதுகை எடுத்து எழுதலை பண்ணிட்டு போறான். அப்ப என்ன சொல்றாருன்னா, பரதன் சொன்னா நான் 14 வருஷம் முடிஞ்சு சூரியோதய காலையவரும் காத்துருப்பேன், சூரியோதய காலத்துல நீ வந்து இதை நீ சுவீகரிச்சுக்கலாம், நான் அக்னியில இறங்கிடுவேன் சொல்லியிருக்கான், நீ கவலைப்படாத, நான் வந்து சேர்ந்து வரேன், நீ கவலைப்படாத, நீ போயிட்டு வா, நீ வந்து இந்த பாதுகையை வந்து ராஜ்ய பரிபாலனை பண்ணட்டும், நீ இரு அங்கே வந்து சேர்ந்துடுறேன், உனக்கு ரெப்ரஸன்டேட்டிவா நான் காடு மலையெல்லாம் போயிட்டு 14 வருஷத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. இப்ப இங்க சொல்றார் பாகம் ராமாயணத்துல யுத்தகாண்டத்துல சொல்லச்சே, தம் துமே பிராதரம் திரட்டும் பரதம் துவரதே மனஹ மாம் நிவர்த்தயித்தும் யோசோ சித்திரகூட்டமுபாகத சிரசாயா ஜதஸ்தஸ்ய வசனம் நமக்கு ந கிருதம் மயா. அதாவது என் தம்பி பரதன் திரும்பி அழிச்சுட்டு போறதுக்கு சித்திரகூடம் வந்து தலையாலே யாசிச்சான், அவன் பேச்ச கேட்கல, அவனை பார்க்கறதுக்கு மனசு தவிக்கிறது, எப்ப திரும்பி போவேன்னு நான் காத்துருக்கேன். பேர இடத்த சொல்லப்பல நமேஸ்தானம் பகுமதம் பத்ராணி ஆபரணானிச்சா தம்பினா கைகை புத்திரம் பரதம் பிராதர் வச்சலம். அதனால அவன் என்ன அவன் சொன்னான், விபீஷணன் வந்து எங்க ஊர்ல வந்து நான் கொடுக்கக்கூடிய பார்ட்டி எல்லாம் ஏத்துன்னு போனோம், எல்லாம் நல்லா வெற்றி வாழ்க்கை சூடியிருக்கோம், அதுக்கெல்லாம் ஒரு பார்ட்டி கொடுக்க வேண்டாமா வர வேண்டாமான்னா, அங்கதான் சொல்லிச்சே நமேஸ்தானம் பகுமதம் பத்ராணி ஆபரணானிச்சா தம்பினா கைகை புத்திரம் பரதம் பிராதிருவத்திரம்லாம் சொல்றாரு. ஆகினால யாரு தன்னுடைய பக்தர்களை பத்தி நினைச்சாவா தன்னை நினைக்கிறான்னா ஆ என்று ஆராய்ந்து நாம நம்ம சென்று நாம் சேவித்தால் ஆ என்று ஆராய்ந்து அவனாகவே நாம் கேளாமையே நமக்கு அனுகிரகம் பண்ணுவான். ஆகினாலே இன்னும் படுத்துன்னு தூங்குறியே, கோதுகளுடைய பாவாய் கிட்ட வல்லவையாச்சே,
கர்த்தருடைய பிரீத்திக்கு பாத்திரமானவளாச்சே நீ. நாங்கள் எல்லாரும் உன் வீட்டு வாசல வந்து நிக்கிறோமே, உனக்கு தெரியலையா, எழுந்திரு என்பதாக அந்த பெண்ணை எழுப்பதான பாசுரார்த்தம், இதற்கு மேல சுவாபதேசார்த்தமும் ஆழ்வார்ப்பதமான விஷயங்களையும் அடுத்த புண்ணியாசத்தை பார்க்கலாம் என்று சொல்லி, இதுகாரம் சிரவணம் பண்ண எல்லோருக்கும் எல்லா நலன்களையும் ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யங்கள் சர்வசிரேசு சர்வ சர்வாபீஷ்டங்கள் எல்லா மங்களங்களையும் ஆண்டு பார்த்து மங்களமா முடிக்கிறான். ியேண மார்கேண மகிம் மகிஷா ஓம் ப்ராஹ்மணே சுபம் நித்யம் லோகா சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.